ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 17/3/2016 முதல் 23/3/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சந்திரன் உலவுகிறார். குரு பலம் கூடியிருக்கிறது. சுக்கிரன் 11 கேதுவுடன் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் நல்ல தகவல் வார ஆரம்பத்தில் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். வார பின்பகுதியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். பெண்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் நலம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். ஆன்மீகவாதிகள் தங்கள் மதிப்பு உயரப் பெறுவார்கள். ராசிநாதன் செவ்வாயும் சனியும் 8 இடத்தில் இருப்பதாலும் சூரியன் புதன் ஆகியோர் 12 சஞ்சரிப்பதாலும் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 10 கேதுவுடன் சஞ்சரிக்கிறார். சூரியன் புதன் ஆகியோரது சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. இதனால் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். தகவல் தொடர்பு இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். அரசு பணியாளர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம். ஜல சம்பந்தமான பொருட்கள் லாபம் தரும். கலைத்துறையினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளிக்கும் சக்தியும் பிறக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் சூழும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. செவ்வாய் சனி ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சூரியனுடன் கூடி 10 இடத்தில் இருப்பது சிறப்பாகும். தொழில்நுட்ப திறமை வெளிப்படும். செய்து வரும் தொழில் எதுவானாலும் அதில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். பண நடமாட்டம் வார நடுப்பகுதியில் அதிகமாகும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். சுக்கிரன் 9 இருப்பதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகளில் வெற்றி காணலாம். முக்கியஸ்தர்களது சந்திப்பு நிகழும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். வார பின்பகுதியில் உடன் பிறந்தவர்கள் உதவி புரிவார்கள். செவ்வாயும் சனியும் 6 இருப்பதால் இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆகியோர் முன்னேற்றமான பாதையை காண்பார்கள். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேரும். 3 குரு இருப்பதால் குரு பிரீதியை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வார நடுப்பகுதியில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வார கடைசியில் பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காணலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் அனுகூலம் உண்டாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காணலாம். தந்தையால் உங்களுக்கும் உங்களால் அவருக்கும் அனுகூலம் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணலாம். முக்கியஸ்தர்களது சந்திப்பு அனுகூலம் தரும். வார பின்பகுதி சிறப்பாக அமையும். நல்ல எண்ணங்கள் மனத்தில் உருவாகும். அவை நிறைவேறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். 5 செவ்வாயும் சனியும் இருப்பதால் மக்களால் நன்மையும் நல்லது அல்லாததும் கலந்தவாறு ஏற்படும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 8 இருப்பது சிறப்பாகாது. 8 வீட்டுக்கு அதிபதியான குரு
ஜென்ம ராசியில் இருப்பதும் குறையாகும். இதனால் உடல் நலனில் அக்கறை தேவைப்படும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகும். சூரியன் புதனுடன் கூடியிருப்பதால் தொழில்நுட்ப திறமையால் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். ஏழில் சுக்கிரனும் கேதுவும் உழவுவதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. வார பின்பகுதியில் முக்கியமான ஓரிரு எண்ணங்கள் ஈடேறும். தெய்வ காரியங்களில் ஈடுபடல் சந்தர்ப்பம் உருவாகும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நான்கில் செவ்வாயும் சனியும் இருப்பதால் நிலபுலங்கள் சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. பெற்றோர் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. சனி பிரீதியாக அனுமன் சாலிசா படிப்பதும் சிறப்பாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் உழவுவது விசேடமாகும். இதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். இயந்திர பணிகள் லாபம் தரும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். புதிய சொத்துக்களின் சேர்க்கையும் நிகழும். ஆறில் சுக்கிரன் இருப்பதும் ஏழில் சூரியன் உழவுவதும் சிறப்பாகாது. இதனால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கேளிக்கை உல்லாசங்களை தவிர்ப்பது நல்லது. பிறரிடம் சுமூகமாக பழகுவதன் மூலம் அவர்களது அதிருப்திக்கு ஆளாகாமல் தப்பலாம். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனமாக இருப்பது நல்லது. குருவுக்கும் ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் உழவுவதும் சுக்கிரனை குரு பார்ப்பதும் சிறப்பாகும். இதனால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கடல் சார்ந்த வாணிபம் லாபம் தரும். வெண்மையான பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கற்பனை வளம் சிறக்கும். தொழில்நுட்ப திறமையால் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கூடி வரும். வார கடைசியில் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காணலாம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். ஐந்தில் உள்ள கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், நான்கில் உள்ள சுக்கிரன், பத்தில் உள்ள ராகு ஆகியோர் அனுகூலமாக உழவுவதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சியை காணலாம். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் அதிகம் உழைக்க வேண்டி வரும். நான்கில் கேது இருப்பதால் தாய் நலனிலும் உங்கள் நலனிலும் அக்கறை தேவைப்படும். வார ஆரம்பத்தை விட வார பின்பகுதி சிறப்பானதாக அமையும். ஜென்ம சனிக்கும் நான்கில் உள்ள கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். நான்கில் சூரியனும் புதனும் இருப்பது சிறப்பாகும். மூன்றில் உள்ள சுக்கிரனும் கேதுவும் கூட நலம் புரிவார்கள். இதனால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். புத்திசாலித்தனம் வலிச்சிடும். நண்பர்கள், உறவினர்கள், பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோரது ஆதரவு கிடைக்கும். முக்கியமான பதவிகளும் பட்டங்களும் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். எதிர்பாராத திடீர் பணவரவுக்கும் இடம் உண்டு. வார பின்பகுதியில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். புதிய சொத்துக்களின் சேர்க்கை நிகழும். பன்னெண்டில்
சனியும் செவ்வாயும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். சுக்கிரன் சூரியன் ஆகியோரும் அனுகூலமாக இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், நல்லவர்களது ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற சந்தர்ப்பம் உருவாகும். இயந்திர பணிகள் லாபம் தரும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதன் பலம் குறைவாக இருப்பதால் வியாபாரிகள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. குருபலம் இல்லாததால் பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்வது அவசியமாகும். பேச்சில் கடுமையை குறைத்து இனிமையை கூட்டிக்கொள்வது நல்லது. ராகு கேது குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பத்தில் இருப்பதால் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயனை பெற்று வருவீர்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டுகளிலும் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். வார பின்பகுதியில் கணவன் மனைவி இடையே களிப்புறவு கூடும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உருவாகும். ராகு கேது சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பாகும். சுக்கிரனும் அனுகூலமாக உழவுகிறார். இதனால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் பணவரவு அதிகமாகும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். போக்குவரத்து இனங்கள் லாபம் தரும். கலைத்துறையினருக்கு அளவோடு நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அவர்களுக்கு நீங்களும் உதவி புரிவீர்கள். ஜென்ம ராசியில் சூரியனும் ஆறாம் இடத்தில் குருவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்வது அவசியமாகும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளை சரிவர ஆற்றி வருவதன் மூலம் சரிவுக்கு ஆளாகாமல் தப்பலாம். உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. சூரியன் குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பொதுவில் துலா கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.